ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஃபி டிசைன் ஸ்டுடியோ. நம்ம இன்றைக்கி எப்படி ஃபுல் ஸ்க்ரீன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் க்ரியேட் பண்ணுறதுதான் பார்க்க போகிறோம். மேக்ஸிமம் ஆஃப் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து இந்த ரெண்டு மெத்தடில் வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து கேமரா ஷேக் மாதிரி எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணி கேமரா ஷேக் கொடுக்குறது. இன்னொரு மெத்தடு வந்து மோஷன் போஸ்டர் மாதிரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைப்பாங்க. ஸோ அந்த ரெண்டு மெத்தடையுமே ஒரே வீடியோவில் பார்த்தலாம். ஏன்னா ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணால் அந்த ரெண்டு மெத்தடும் பார்த்துடலாம். ஸோ இது மாதிரி நிறைய வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிறேங்க. அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க பண்ணிக்கலாம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் ஒரு நியூ காம்போசிஷன் க்ரியேட் பண்ணிக்கலாம். நம்மளோட மொபைலோட சைஸ் வந்து 16x9. இதுதான் ஒரு லேண்ட்ஸ்கேப்போட ஃபுல் ஸ்க்ரீனு. ஸோ அதை நம்ம வந்து வெர்டிக்கலாக வேணும், நமக்கு போர்ட்ரைட்டில் வேணும். ஸோ அதனால் என்ன பண்ணலாம், அதை அப்படியே இன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ 1080x920. ஸோ இதுதான் இந்த லாக் ஆஸ்பெக்ட் ரேஷியோ, இது வந்து டிக்கில் இல்லாத மாதிரி பார்த்துக்கிறேங்க. ஸோ இப்போ வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், 1080x920. ஸோ இப்போ பண்ணும்போது 9:16 ரேஷியோவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ போர்ட்ரைட்டில் நமக்கு கிடைக்கும் ரிசல்யூஷன் ஃபுல். ஸோ டியூரேஷன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ வச்சு ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கன் இமேஜ், பிஎன்ஜி இமேஜ், அப்புறம் தனுஷோட போஸ்டர் வந்து நான் ஃபோட்டோஷாப்பில் கட் பண்ணியிருக்கிறேன், பேக்ரவுண்ட் தனியாக, தனுஷ் தனியாக. ஸோ இதில் இம்பார்ட்டன்ட்னா காம்போசிஷனில் இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கிறேங்க. ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபோட்டோஷாப் ஃபைலை சேவ் பண்ணிக்கிறேங்க, பிஎஸ்டியில். ஸோ இப்படி பண்ணும்போது லேயர்ஸ் நமக்கு தனியாக கிடைக்கும். ஸோ இப்போ இந்த ரெண்டு லேயரையும் ட்ராக் பண்ணி கீழே வச்சுக்கலாம். இப்போ பேக்ரவுண்ட் முன்னாடி இருக்கிறனால அப்படியே கீழே கொண்டு வந்துடலாம் பேக்ரவுண்ட் லேயரை. ஸோ இது நமக்கு தெரியாதனால என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரீநேம் வரும். ஸோ ரெண்டுக்கும் நம்ம ரீநேம் கொடுத்துக்கலாம். ரீநேம் கொடுத்துட்டு 3D லேயரை நம்ம சேஞ்ச் பண்ணணும். இங்கே வந்து நம்ம 3D லேயராக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமாக்கி ரெண்டு வியூவுக்கு நான் கொண்டு போய்க்கிறேன் உங்களுக்கு தெரியறதுக்காக. ஒன்று வந்து கஸ்டம் வியூவுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ கஸ்டம் வியூவில் இருந்துச்சுன்னா நமக்கு ஈஸியாக தெரியும் என்ன இருக்குது அப்படின்றத. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம பொசிஷனில் ஜி ஆக்சஸில் ரெண்டு லேயரையுமே கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி வைக்கணும். ஸோ பொசிஷனுக்கு பிஏ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பொசிஷன் ஜி ஆக்சஸ் வந்து 0 இருக்கிறத. இப்போ மூவ் பண்ணும்போது வேல்யூ சேஞ்ச் ஆகுது பாருங்கள். ஸோ இதே மாதிரி ரெண்டு லேயரையும் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் பொசிஷனில் போயிட்டு இப்படியே கூட சேஞ்ச் பண்ணலாம், இல்லைனா கஸ்டம் வியூ வச்சு கூட சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எப்படி இந்த லிரிக்கல் வீடியோ மோஷன் போஸ்டர் எப்படி க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், மோஷன் போஸ்டர் அண்ட் லிரிக்கல் வீடியோ எப்படி க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்றத. அதில் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருப்பேன். எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணா ஐ பட்டனும் கூட கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கிறங்க இந்த வீடியோ பார்த்துட்டு. இப்போ நம்ம ஜி ஆக்சஸில் மூவ் பண்ணதுனால ரெண்டு லேயர்ஸுமே வேறு வேறு ஸ்கேல் சைஸில் இருக்குது. ஸோ அதனால் ஓரளவுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு ரெண்டு லேயரையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கேலை வந்து கரெக்டாக இங்கே வச்சுக்கலாம். ஸோ ஸ்கேல் சைஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரேம் அவுட்டு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கணும், ஏன்னா நம்ம கேமரா ஷேக் ஆட் பண்ணும்போது ஃப்ரேம் அவுட்டு லேயர்ஸ்லாம் கொஞ்சம் வெளியில் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக கேமரா லென்ஸ் பில்லர் ஆட் பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னா நம்ம வந்து ஃபோட்டோஷாப்பில் கட் பண்ணும்போது அந்த கட் பண்ணது தெரியும். ஸோ ஓரளவுக்கு ஸோ அதை மறைக்கிறதுக்காக தான் இதுக்கும். ஸோ இந்த காஷன் பிளர், ஃபாஸ்ட் பிளர் இதெல்லாம் ஆட் பண்ணாமல் ஏன் நான் லென்ஸ் பிளர் ஆட் கேமரா லென்ஸ் பிளர் ஆட் பண்ணேன்னா, ஸோ எப்படி கேமராலேருந்து பிளர் இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். ஸோ வேணால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அதுக்கும் இதுக்குள்ள டிஃப்ரென்ஸு. அடுத்ததான் நம்ம ஒரு டெக்ஸ்ட் லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிங்கன்னா, ஏன்னா லிரிக்கல் வீடியோவுக்கு டெக்ஸ்ட் லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ 3D லேயரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஃபோட்டோஷாப்பில் எப்பவும் லேயருக்கு மேலே வரணும்னா அப்படியே லேயரை மேலே வைப்போம், அப்போம்போது லேயர்ஸ் மேலே வந்துடும் அந்த டெக்ஸ்ட் லேயர். ஆனால் இதில் வரல, ஏன்னா நம்ம 3D லேயரில் இருக்கோம். நான் ஃபஸ்ட்டு காட்டின மாதிரியே இப்போ பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தனுஷ், சென்டரில் அந்த டெக்ஸ்ட் லேயர், அடுத்ததான் பேக்ரவுண்டு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், பொசிஷனில் ஜி ஆக்சஸ் மூவ் பண்ணணும், பிஏ ப்ரெஸ் பண்ணி ஜி ஆக்சஸோட வேல்யூவை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இங்கேருந்து கூட இப்படி ஈஸியாக சேஞ்ச் பண்ணி எங்கே வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காகத்தான் அந்த ரெண்டு வியூ வச்சுக்கிறது, இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டெக்ஸ்டோட இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததான் நம்ம ஒரு கேமரா ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கேமரா 2-node கேமரா. ஸோ கேமராவுக்குமே நான் தனியாக ஒரு டுட்டோரியல் போட்டிருக்கேன், இது சம்மந்தப்பட்ட எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ டிரான்ஸ்ஃபார்மில் வந்தீங்கன்னா நம்ம ஸ்கேல், பொசிஷன், பாயிண்ட் ஆஃப் ஃபினிஷியா எல்லாமே இதில் தான் இருக்கும். நீங்கள் யாராச்சும் பிகினர்ஸ் இருந்தீங்கன்னா தெரியலை அப்படின்னா என்ன ஷார்ட்கட் தெரியலைன்னா இங்கே கீழே தான் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பொசிஷனில் வச்சு ஆல்ட் கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்ப்ரெஷன் ஆட் பண்ணலாம். X=V விகில் ஓப்பன் ப்ராக்கெட் 1,600. இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு, ஸோ இந்த ஒயிட் கலரில் உள்ள தெரியாது, கொஞ்சம் கீழே இறக்கிக்கலாம் எக்ஸ்ப்ரெஷனுக்கு உள்ளது. ஸோ இங்கே வச்சு கொஞ்சம் கீழே இறக்கிட்டு இப்போ காப்பி பண்ணினதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒய் ஆக்சஸுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம விகிலே ஆட் பண்ணியிருக்கலாம், விகில் 1,16 அப்படின்னு. அப்படி ஆட் பண்ணும்போது எல்லா ஆக்சஸும் ஒரே மாதிரி போயிடும், நமக்கு வந்து தனித்தனியாக பிரிக்க முடியாது எக்ஸ் ஆக்சஸ், இசட் ஆக்சஸ் இப்படி. அதனால தான் நம்ம தனித்தனியாக பிரித்து வேல்யூ சேஞ்ச் பண்ணிக்கிறோம். நீங்கள் வந்து இந்த வேல்யூ நீங்களே சும்மா ஒரு அசியூம் பண்ணிக்கிறங்க. ஸோ இந்த எக்ஸ்ப்ரெஷனையும் நான் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்குறேங்க இதில் தெரியாதவங்க. இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
ஓகே இப்போ நான் வைக்கிறேன். இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னோடய சிஸ்டம் ஸ்லோவாக இருக்கிறனால அப்படி காட்டுது. ஸோ ஜி ஆக்சஸில் உங்களுக்கு வேல்யூ சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா திரும்ப கூட நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் எக்ஸ் அண்ட் ஒய் இது மாதிரி. அனிமேஷன் ப்ரீசெட்ஸில் போயிட்டு இந்த பாருங்கள் டெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது, அதில் வந்து டெக்ஸ்ட்டுக்குள்ள எல்லா அனிமேஷன் எல்லாமே ப்ரீசெட்ஸாக இருக்கும். நான் இப்போ வந்து டைப் ரைட் ஆட் பண்ண போகிறேன். இப்போ டைம் இண்டிகேட்டர் எங்கே இருக்கோ அங்கேருந்து தான் நமக்கு கீ ஃப்ரேம் ஸ்டார்ட் ஆகும். யூவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கீ ஃப்ரேம்ஸ் எல்லாமே வந்துடும். இப்போ யூவை ப்ரெஸ் பண்ணி கீ ஃப்ரேம் எடுத்துகிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு கீ ஃப்ரேம்லையும் எவ்வளோ பக்கத்தில் வேணும் அப்படின்னு பக்கத்தில் வச்சிங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரும். மேலே இருக்குது பாருங்கள் செகண்ட்ஸு, எவ்வளோ செகண்ட்ஸில் உங்களுக்கு அந்த டைப் ஃபுல்லாக முடியணும் அப்படின்றத இது மாதிரி பண்ணிட்டு ஆல்ட் ஓப்பன் ப்ராக்கெட் பண்ணிவிட்டு க்ராப் பண்ணி கண்ட்ரோல் டி டூப்ளிகேட்டுக்கு இது மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ உங்களுக்கு டெக்ஸ்ட்டு என்ன வேணுமோ அது மாதிரி டூப்ளிகேட் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் நியூ டெக்ஸ்ட்டு கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வேல் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட இப்போ கேமராவில் வந்து எக்ஸ்ப்ரெஷனில் பார்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கேமராவில் கிளிக் பண்ணி இஏ டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா வந்துடும். ஸோ இப்போ ஒய் அண்ட் ஜி ஆக்சஸ் இதை கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது மாதிரி நம்ம தனித்தனியாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் இந்த இது மாதிரி எக்ஸ் ஒய் இசட்டுன்றது. அப்படி இல்லைன்னா விகில்னு மட்டுமே ஒரே லைனில் ஆட் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த டைப்பில் தான் நிறையா இன்ஸ்டாகிராம் பேஜஸ் இதெல்லாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. ஸோ நிறையா பேர் என்கிட்ட சென்ட் பண்ணிட்டே இருந்தது இது மாதிரி பண்ண சொல்லி. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். லேயர் பை லேயராக ஃபோட்டோஷாப்பில் கட் பண்ணிட்டு 3D லேயராக சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு கேமரா க்ரியேட் பண்ணி எக்ஸ்ப்ரெஷன் ஆட் பண்ண வேண்டியதான். ஜஸ்ட் சிம்பிள், அவ்வளோதான். ஸோ இது மாதிரி டைப் ஒன்று பார்த்தாச்சு. அடுத்த டைப் ஒன்று இருக்குல்ல, அதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். ஸோ ரெண்டாவது டைப்பும் அதே மாதிரி தான், 9:16 ரேஷியோ. ஸோ உங்களுக்கு லேண்ட்ஸ்கேப்பில் வேணும்னா கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படியே நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி. ஸோ சேம் ப்ராசஸ் தான், ரெண்டையும் தூக்கி கீழே வைக்கிறோம், நேம் சேஞ்ச் பண்ணுறோம், 3D லேயராக சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஓகே சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ பொசிஷன் சேஞ்ச் பண்ணுறோம். இப்போ பொசிஷன் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமாக்கி ஸ்கேலையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம், இப்போ கரெக்டாக இருக்குது. அடுத்ததாக கன் லேயர் மட்டும் இதில் ஆட் பண்ணி 3D லேயராக சேஞ்ச் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஸோ இப்போ கன் லேயர் ஆட் பண்ணியாச்சு. 3D லேயராக சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த டவுன்லோட் பண்ண ஃபுட்டேஜ் வந்து அந்த ஒயிட் கலராக இருக்குது அந்த எட்ஜஸ் ஃபுல்லாக. இப்போ ரிஃபைன் ஹார்ட் மேட்டில் அப்படின்றது பாருங்கள். ஸோ இங்கே இருக்குது இந்த இருக்குது, அதை அப்படியே ட்ராக் பண்ணி அந்த கன் லேயரில் ட்ராக் பண்ணி அப்படியே வச்சிடலாம். இப்போ வந்து ஃபெதர்னஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் எஜ்ஜுன்னு இருக்குது பாருங்கள், அதை மைனஸில் கொண்டு போய்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எஜ்ஜில் ஒயிட்டாக இருந்ததெல்லாம் காணாமல் போயிடுச்சு. ஸோ இதில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபெதர் ஆட் பண்ணிக்கிட்டு ஓகே இப்போ கரெக்டாக இருக்குது. இந்த டாட்டை எடுத்துட்டோம்னா எல்லா லேயரும் தெரிய ஆரம்பிச்சிடும். அடுத்ததை நம்ம கர்வ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஏன் நம்ம கர்வ்ஸ் ஆட் பண்ணுறோம்னா கலர் சேஞ்ச் பண்ணணும், ஒரு ரெட் கலருக்கு டோனுக்கு கொண்டு வரணும், பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரியே கொண்டு வரணும். ஸோ அதனால் ஓகே ரெட் கலரில் வச்சாச்சு. அடுத்ததாக எப்பவும் போல் ஒரு கேமரா க்ரியேட் பண்ணிக்கலாம். இதில் டெக்ஸ்ட் லேயர் வந்து நான் ஆட் பண்ணலை, நீங்கள் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கிறங்க. ஏன்னா நான் ப்ரீவியஸ் போன இதில் சொல்லியிருக்கேன், போன டைப்பில் சேம் தான். ஸோ அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் மேலே கீழே இருக்கிறனால. ஓகே அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. இதில் மேக்ஸிமம் கால் தெரியாமல் பார்த்துக்கிறேங்க, ஏன்னா நம்ம வந்து 3D லேயரில் வந்து பொசிஷன் ஜி ஆக்சஸ் சேஞ்ச் பண்ணனால கொஞ்சம் முன்ன பின்னாக இருக்கும். ஸோ அதனால் அப்படியே தனியாக பறக்கிற மாதிரி இருக்கும், அதனால் கால் தெரியாத மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கிறேங்க. இப்போ ரொட்டேஷனை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் டூப்ளிகேட் எடுத்து. ஸோ கன்னோட லேயரை கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்துக்கலாம் ஜி ஆக்சஸில். ஸோ கொண்டு வந்துட்டு கேமரா லென்ஸ் ப்ளர் எதுக்குன்னு நான் போனதுலேயே சொல்லியிருக்கேன், இந்த போன டுட்டோரியலில் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன். போன டைப்பில் சேம் ப்ராசஸ் தான். இப்போ கேமரா டூலை எடுத்து ரொட்டேட் பண்ணிக்கிறேங்க. அப்படி இல்லைன்னா சியை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். சியை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கேமரா க்ரியேட் பண்ணிவிட்டு சியை ப்ரெஸ் பண்ணணும், சும்மா சியை ப்ரெஸ் பண்ண வராது. ஸோ மூவ் டூல் எடுத்துக்கலாம். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேங்க ஃபஸ்ட்டு. கொஞ்சம் ஃபேஸ் வந்து கொஞ்சம் தெரியாத மாதிரி இருந்துட்டு அப்படி தெரிகிற மாதிரி வைக்கலாம் மேபி. ஓகே கொஞ்சம் வச்சாச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நிறைய டுட்டோரியல் வந்து ஜி ஆக்சஸில் முன்னாடி போகாது, ஸோ மோஷன் போஸ்டர் மாதிரி போகாது, எக்ஸ் அண்ட் ஒய் இப்படி மட்டும்தான் சைடில் இப்படி எக்ஸ் அண்ட் ஒயில் மட்டும்தான் சேஞ்ச் ஆகிக்கிறோம். ஸோ ஷிஃப்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே பி அண்ட் ஏ பாயிண்ட் ஆஃப் இனிஷியா அண்ட் பொசிஷன். ஸோ ஒரு 6 செகண்ட் இல்லைனா 10 செகண்ட் முன்னாடி போயிட்டு சியை ப்ரெஸ் பண்ணிக்கிறங்க எங்கே வேணுமோ. ஸோ ஸ்டார்டிங் 0 செகண்ட்ஸ்லேருந்து 10th செகண்டுக்கு எங்கே வேணும் அதுதான் ஸோ கான்செப்டு. ஸோ அடுத்ததாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேஸ் தெரிகிற மாதிரி இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா, ஸோ 0 செகண்ட்லேருந்து 10th செகண்டுக்கு நம்ம கடைசியாக எங்கே வச்சோமோ அங்கே வந்துடும். ஸோ 10th செகண்டுக்கு அப்புறம் கொஞ்சம் மூவ் பண்ணணும், சியை ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் மூவ் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் முன்னாடி போய்க்கலாம். கீ ஃப்ரேம்ஸை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ கீ ஃப்ரேம்ஸை அட்ஜஸ்ட் பண்ணுறதெல்லாம் தான் இருக்குது. இப்போ F9 ப்ரெஸ் பண்ணிக்கிறேங்க.
F9 ஏன்னா ECEsக்கு மாறிக்கிறோம், கிராஃப் எடிட்டர். ஸோ அதையெல்லாம் நான் கீழே கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். இப்போ ஓகே, இப்போ ரொட்டேஷன் கொஞ்சம் ஆட் பண்ணலாம். ஆரை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஓரியன்டேஷனில் ஜி ஆக்சஸில் 8 டிகிரிக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு திரும்ப ஜீரோவுக்கு கொண்டு வந்துக்கலாம். இப்போ எப்படி இருக்குன்னா, கேமரா வந்து இப்படி ரொட்டேட் ஆகி அப்படி ஒரு 12வது செகண்டில் கரெக்டாக நேராக வந்துடும். இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ ஓரியன்டேஷன் இந்த ரொட்டேஷன்லலாம் கொஞ்சம் நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் நல்லாவே பண்ணலாம். ஏதாச்சும் இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சுருக்கிறவங்க இதை பார்த்துக்கிறதீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். ஸோ மேபி இன்னும் நிறையா டியூட்டோரியல் வேணும்னா கூட. ஸோ லிரிக்கல் வீடியோவையே கேட்டுக்கிருக்காமல் கொஞ்சம் வேறு ஏதாச்சும் கேட்டால் கூட நல்லாயிருக்கும். ஸோ லிரிக்கல் வீடியோவுக்கு நம்ம சேனலில் ரொம்பவே நல்லா சப்போர்ட் இருக்குது. இருந்தாலும் நான் ஏன் போடுறதில்ல அப்படின்னா, எகெயின் நான் லிரிக்கல் வீடியோவே கேட்டுட்ருக்கிறனால தான். எல்லா வீடியோவுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கடைசி வரைக்கும் யாரெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.